1853 தொடங்கப்பட்ட இந்திய ரயில்வே உலகில் உள்ள மிகப்பெரிய தொடர் வண்டி வலையமைப்புகளில் ஒன்றாகும். இந்திய ரயில்வேயில் ஆண்டுக்கு 500 கோடி மக்கள் பயணிக்கின்றனர். ஆண்டுக்கு 35 கோடி டன் சரக்கானது இடம்பெயர்கிறது. 16 லட்சம் பணியாளர்கள் இதில் பணிபுரிகின்றனர். இந்தியாவில் உள்ள ரயில் பாதையின் மொத்த நீளம் 63,140 கிலோமீட்டர்களாகும். இது தினமும் 14,444 தொடர் வண்டிகளை இயக்குகிறது. ரயில்கள் மோதுவதாலும் தடம் புரள்வதாலும் பெரும்பாலான ரயில் விபத்துகள் ஏற்படுகிறது. 1890 இன்று வரை ஏற்பட்ட ரயில் விபத்துகள் ஏராளம். 2007 இதுவரை ஏற்பட்ட ரயில் விபத்துகள் கிட்டத்தட்ட 1400 மேலாகும். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் ஏற்பட்ட பயங்கர ரயில் விபத்துகளின் தொகுப்பு இதோ. June 12, 2007 நாகர்கோயில் ஹவுரா எக்ஸ்பிரஸ் டுவெட்டா ரயில் நிலையத்தில் தடம் புரண்டது. இதில் பலர் காயமடைந்தனர். July 2008 கௌதமி எக்ஸ்பிரஸ் ஆந்திராவில் உள்ள கேசமுற்றம் ரயில் நிலையத்தில் மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதில் 40 பேர் உயிரிழந்தனர். October 20, 2009 உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மதுராவில் சிக்னல் கோளாறால் கோவா எக்ஸ்பிரஸ் மேவார் எக்ஸ்பிரஸில் மோதியது. இதில் 21 பேர் உயிரிழந்துள்ளனர். January 2010 பனிமூட்டத்தால் தொடர்ந்து 2 பெரும் ரயில் விபத்து ஏற்பட்டது. லக்னவில் லிச்சாவி எக்ஸ்பிரஸ் மகத் எக்ஸ்பிரஸ் மீது மோதியது. இதில் 10 பேர் காயமடைந்தனர். கான்பூரில் உள்ள பன்கி ரயில் நிலையத்தில் கொரங்தம் எக்ஸ்பிரஸ் பிரயக்ராஸ் எக்ஸ்பிரஸில் மோதியதில் 10 பேர் உயிரிழந்தனர். July 7, 2011 உத்தரப்பிரதேசத்தில் கனிசஹ்ரா மாவட்டத்தில் மதுரா சப்ரா எக்ஸ்பிரஸ் பேருந்தில் மோதியது. இதில் 38 பேர் உயிரிழந்தனர். 30 பேர் படுகாயமடைந்தனர். June 30, 2012 டெல்லி சென்னை தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டு 35 பேர் உயிரிழந்தனர். 25 பேர் காயமடைந்தனர். November 13, 2013 பேசஞ்சர் ரயில் மோதி மேற்கு வங்காளத்தில் உள்ள சப்ராமரி வனவிலங்கு காப்பகத்தின் 40 யானைகள் பரிதாபமாக உயிரிழந்தன. 2x வேகத்தில் ரயில் சென்றதுதான் இந்த விபத்துக்கு காரணம். May 26, 2014 உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கலீலாபாத் ரயில் நிலையத்தில் கோராக்பூர் எக்ஸ்பிரஸ் சரக்கு ரயிலில் மோதியது. இதில் 25 பேர் உயிரிழந்தனர். 50 பேர் படுகாயமடைந்தனர். March 20, 2015 டேராடூன் வாரணாசி ஜனதா எக்ஸ்பிரஸ் தடம் புரண்டதில் 58 பேர் உயிரிழந்தனர். 150 பேர் படுகாயமடைந்தனர். November 20, 2016 இண்டோ ராஜேந்திர நகர் எக்ஸ்பிரஸ் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இதில் 124 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 260 பயணிகள் காயமடைந்தனர். 2017 இதுவரை 6 ரயில் விபத்துகள் ஏற்பட்டுள்ளது. August 23 உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் அருகே ஹைபியத் எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்துக்குள்ளானது. இதில் 10 பெட்டிகள் தடம் புரண்டதால் 23 பேர் உயிரிழந்துள்ளனர். 100 பேர் காயமடைந்தனர்.